வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கர்ஃபெக்டி பாலமுருகன் பேசுகிறேன். சைப்பம் போல் வீடியோவில் யூஸ்டாக இருக்குது தான். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் வண்டி தான் போட போகிறோம். 1 லட்சம் ரூபா பட்ஜெட்லேருந்து 3 லட்சம் ரூபாய்க்குள்ளே போட போகிறோம். 1 லட்சத்துலேருந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் ரூபாய்க்குமே பார்த்திங்கன்னா 1 to 1.5, அதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வண்டி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 to 2, அதுக்கு சில வண்டிங்க இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 2 to 2.5, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய லோ பட்ஜெட் வண்டி தான் போட போகிறோம். 1 லட்சத்துலேருந்து 3 லட்சத்துக்குள்ளே போட போகிறோம். இது எல்லாமே லோ பட்ஜெட் வண்டிங்க தான். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி கார்ஸ் ஒசூர். சிட்டி கார்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மந்திரி ஒன்று ரிவ்யூ பண்ணுவோம், அதுதான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே தமிழ்நாடு வண்டிங்க தான். சிட்டி கார்ஸ் லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்குது. இதை தாண்டி தான் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகணும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும், ரொம்ப பக்கம் உங்களுக்கு. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது ஒரு ரயில்வே ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், அதை தாண்டோடனே லெஃப்ட் சைடு இருக்குது நம்ம சிட்டி கார்ஸு. வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கான்டாக்ட் நம்பர் அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே கொடுத்துறேன். ஸோ இவங்க லோக்கல் பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபைனான்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. நீங்கள் டவுன் பேமெண்ட் அமௌண்ட் இருக்கிறத கையில் இருக்கிறத கட்டிட்டு நீங்கள் லோன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க, நீங்கள் நம்பி வாங்கலாம். ஒரு அருமையான இடம் சிட்டி கார்ஸ் ஒசூர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போனா தான் நான் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ. நாம் பார்க்க போகிற மொதல் வண்டி பார்த்திங்கன்னா டாட்டா இண்டிகோ. நல்ல ஸ்பேஸ் இருக்கும், பெரிய வண்டி, 20 கிலோமீட்டர் மைலேஜ் உங்களுக்கு கொடுக்கும். ஒரு அருமையான வண்டி, ஓட்டி பழகிறதுக்கும் லோக்கல் யூஸுக்கும் நீங்கள் பக்காவாக யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2008 மாடல். இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 95,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN24 ஃபியல் டீசல். இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 புதுசு, பிராண்டட் அட்டகாசமாக இருக்குது. ஸோ டயர்ஸ் 4 புதுசு, நீங்கள் மாற்றவே தேவையில்லை, அப்படியே ஓட்டலாம். வண்டி நல்லாவே இருக்குது, ஒரு அருமையான வண்டி. ஓட்டி பழகிறதுக்கு லோக்கல் யூஸ்க்கும் உங்களுக்கு பக்காவாக செட் ஆகும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோ இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஒரு லோ பட்ஜெட் வண்டி, நல்ல லோ பட்ஜெட், உங்களுக்கு அருமையாக இருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு பக்காவாக செட் ஆகிற வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,10,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா வேகனார் LXi. சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி, ஒரு 4 பேர் ஃப்ரீயாக உட்காந்துட்டு போகலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2006 மாடல். எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2026 வரைக்கும் லைவில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா அடுத்த 1 வருஷத்துக்கு லைவில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஓனர் இருக்காங்க. 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN07 ஃபியல் பெட்ரோல். டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா 80% இருக்கும், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ டயர்ஸ் எல்லாமே ஆவரேஜாக நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒரு அருமையான வண்டி. ஸோ வேகனார் அப்படிங்கிற போது சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி, நீங்கள் லோக்கல் யூஸு, லாங் ட்ரைவு, டெய்லி ரொட்டீன் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா செட் ஆகிற வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1,50,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். 18 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா மைலேஜ் கொடுக்கும். ஸோ ஒரு அருமையான வண்டி, பெட்ரோல் வேரியண்ட்டில் உங்களுக்கு சூப்பரான வண்டி இது, நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது. 1,50,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்து பக்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டா இயான் ப்ளூ கலர். வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது, நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், நல்ல குவாலிட்டியாக இருக்குது, செம்ம சைனான கலரு. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 மாடலு, மேக்னா வேரியண்ட்டு. இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 82,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN70 ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸுமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக லைவில் இருக்குது உங்களுக்கு. 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும், ஒரு அருமையான வண்டி. நீங்கள் லாங் ட்ரைவ் போகிறதுக்கெலாம் சூப்பராக யூஸ் ஆகும். 18 கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கொடுத்துரும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி மெயின்டெனன்ஸ் செலவே வைக்காது, ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. வண்டி நல்ல லுக்கில் இருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 2 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரலாக் இருக்குது, கம்பெனி சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக இருக்குது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டுமே பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ புதுசு, பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 50% இருக்கும். ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இன்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஒரு அருமையான லோ பட்ஜெட் வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 2,10,000 நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம்.
இந்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா வேகனார் விஎக்ஸ்ஐ. இதுவுமே சின்ன வண்டிங்க, ஒரு அருமையான வண்டி, மெயின்டெனன்ஸ் செலவு வைக்காது. உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். லோக்கல் யூஸு, லாங் ட்ரைவ், டெய்லி ரொட்டீன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2007 மாடல், ஒரே ஓனர் தான், 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. TN 20, ஃபியல் பெட்ரோல். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு லைவில் இருக்குது. எஃப்சி பார்த்தீங்கன்னா அடுத்த 2027 வரைக்கும் லைவில் இருக்குது. ஸோ பேப்பர்ஸ் எல்லாமே பக்காவாக கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு. ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே புதுசு, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 70% இருக்கும். ஸோ டயர்ஸுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது, வண்டியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு செலவே வைக்காத வண்டி, 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 2 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ ஒரு அருமையான வண்டி. மாருதியில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஃபேவரட்டான வண்டி இது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,60,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டா இயான். ஏற்கனவே ஒரு இயான் பார்த்தா, அது மேக்னா வேரியண்ட்டு, இது பார்த்தீங்கன்னா எரா வேரியண்ட்டு. 2012 மாடல், இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. வண்டி வெறும் 65,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது. TN 20, ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 4 புதுசு பிராண்டட். ஸோ டயர்ஸ் 4 அட்டகாசமாக இருக்குது. வண்டியுமே நல்லாவே இருக்குது உங்களுக்கு. எக்ஸ்டீரியர் லுக்கு, இன்டீரியர் லுக்கு, என்ஜின் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அருமையான வண்டி. வண்டி உண்மையிலே நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங், சீட் கவர் போட்டிருக்காங்க, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஒரு 18 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,00,000 ரூபா, நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i10 மேக்னா வேரியண்ட்டு. வண்டி ரெட் கலர், சூப்பராக இருக்குது. வண்டியை பக்காவாக வச்சுருக்காங்க, அவ்வளோ குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும். 2009 மாடல், இதுக்கு மாதிரி 2 ஓனர் இருக்காங்க. 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா 4 டயருமே புதுசு பிராண்டட். ஸோ டயர்ஸ் 4 புதுசாக போட்டிருக்காங்க. வண்டியில் எந்த குறையுமே கிடையாது, அவ்வளோ சூப்பரான வண்டி. ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் வச்சுருக்காங்க. TN 02. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் இருக்குது, ஆடியோ சிஸ்டம் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. ஒரு அருமையான வண்டி. நீங்கள் கேட்குறது எல்லாமே இந்த வண்டியில் கிடைக்கும். ஒரு குறையே இல்லாத வண்டி, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சின்ன ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி. லோக்கல் யூஸ், லாங் ட்ரைவ், நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஷோரூம் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,20,000, நெகோசியல் ப்ரைஸ் தான், பேசி பண்ணிக்கலாம். வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும், ஒரு அந்தளவு ஒரு குவாலிட்டியான வண்டி. அடுத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் i20 மேக்னா வேரியண்ட்டு. நல்ல பெரிய வண்டி, ஹேட்ச்பேக் டைப் வண்டி. உங்களுக்கு ஒரு 5 பேர் ஃப்ரீயாக உட்காரலாம், நல்ல ஸ்பேஸ் இருக்கும். அதே மாதிரி நல்ல பிக்கப் இருக்கும் வண்டியில். அதே மாதிரி லாங் ட்ரைவ் போகிறதுக்கு ஒரு அருமையான வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் 2009 மாடல், இதுக்கு முன்னாடி 3 ஓனர் இருக்காங்க. 1,10,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. TN 70, ஃபியல் பெட்ரோல், இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பின்னாடி ரெண்டுமே பிராண்ட் நியூ, புதுசு, புதுசாக போட்டிருக்காங்க. வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே கிடையாது, ஒரு சூப்பரான வண்டி. அதேமாதிரி நல்ல ஆப்ஷன்ஸும் வந்துடும். 18 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும். வண்டியோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, 4 பவர் விண்டோ இருக்குது, சென்ட்ரல் லாக் இருக்குது, சீட் கவர் எல்லாமே பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ வண்டியோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர், என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஒரு அருமையான வண்டி. வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,50,000,
நெகோசோல் ப்ரைஸ் தான் பேசி பண்ணிக்கலாம். ஸோ வீடியோலேயே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ஏதாவது டவுட்னா கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க.